தமிழ், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க கோபப்பட மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். சரு, தமிழ், நான் இதை ஒண்ணு குற்றச்சாட்ட சொல்லல. சிஸ்டருக்கு சாரு மேல சந்தேகம் இருக்க. அதாவது சாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் அதுக்காக உங்களையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றதா சொன்னாங்க. அதை கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேணா கேஷவ், நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். துளசி, இப்ப எது கத்துற? இல்லங்க, இவர் பேசுறதெல்லாம் போய், இவர் தான் சாருவ சந்தேகப்பட்டு பேசினாரு. தமிழ், திஸ் இஸ் டூ மச். நான் ஏன் சாரு மேல சந்தேகம் பண்ணும்? அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஏய், வேணா பேச்ச மாத்தாத. அவ இவரே நினைச்சிட்டு இருக்கறத நீ சொல்லல. இட்ஸ் ஓகே தமிழ், இவங்க இவ்வளவு எமோஷனல் பேசினா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ எதையும் பண்ணாத, போய் பேசி என் பேரை கெடுக்காம இருந்தா போதும். நீ முதல்ல துளசி, பொதுவில எப்படி இன்டிசென்டா பேசுவியா? நீங்க சொன்ன வேணா, நான் சொல்ற வரைக்கும் நீ வாய் தர கூடாது. முதல்ல இங்க வா, வா இங்க, இங்கேயே நில்லு. சாரி தமிழ், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இதை நான் பேச வந்தேன். அதை பத்தி பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு எமோஷன் ஆகுறாங்க. இன்னும் வேற என்னன்னா சொன்னா? தமிழ், நான் திரும்பவும் சொல்றேன், நான் துளசி மேல குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாரும் அவரும் பழகிறது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிருவாளன்னு பயமா இருக்கு. அப்படி ஏதோ நடந்தா சாரு சும்மா விட மாட்டேன்னு இப்ப எமோஷன் ஆகுற மாதிரி என்கிட்ட எமோஷன் ஆனாங்க. தமிழ், துளசிக்கு சாரு மேல சந்தேகம் இருந்தா அதை நேரடியாக உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? அண்ணா சொன்னா கோவப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க. அவங்க பேச்ச கேட்க மாட்டீங்கன்னு தான் பயப்படுறாங்க. பர்சனலா நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, உங்க பேச்சை கேட்பாருன்னு சொன்னாங்க. அதாவது சாரு உங்களே நினைச்சிட்டு இருக்கிறதாவும், சாரு விட்டு நீங்க பிரிஞ்சு போனாதான் எங்க கல்யாணம் நடக்கும், நாங்க சந்தோஷமா வாழ முடியும்னு நானே உங்ககிட்ட பேசணுமா? பேசி உங்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கணுமா? இதை ஒரு ஹெல்ப்பாக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி பண்ணலன்னா எனக்கும் சாருக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணிடுவேன்னு என்னை மிரட்டி கம்ப்ளீட் பண்ணாங்க. உனக்கு அறிவு இருக்கு கட்டு போச்சா? பப்ளிக் பிளேஸ் எப்படி இன்டிசன்ட் பிஹேவ் பண்ணுவேன்? இல்லங்க, இவன் சரியான ஃப்ராட், சீட், நடந்த விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். இவனை நம்பாதீங்க. தமிழ், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த விஷயத்துல நான் ஏன் போய் சொல்லணும்? இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? சாரி தமிழ், இவங்க இவ்வளோ எமோஷன் ஆவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை பற்றி நான் பேசியே இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட மறைக்காமல் சொல்லிவிடு. அவர் என்னை சந்தேகப்பட்டு போகிறாருன்னு சாரு தான் கம்பல் பண்ணா. துளசி எப்படி பேசினாங்கன்னு தெரிஞ்சதும் சாரு எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுங்களா? எனக்கு புரியல தமிழ், திரும்ப திரும்ப நான் ஏதோ சாருவை சந்தேகப்பட்டேன்னு சொல்கிறாங்க. சாரு மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால தான் என்னோடய அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து நிச்சயம் பேச சொன்னேன். சந்தேகப்படுறேன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? தமிழ், நான் நிச்சயமாக சொல்கிறேன், இப்போ கூட சாரு மேலே சந்தேகப்பட்டு நான் உங்களை இங்கே வர சொல்லலை. துளசி மனசில் இருக்கிற சந்தேகத்தை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் தீர்த்து வைக்கணும். அப்படி தீர்த்து வச்சா தான் நானும் சாருவும் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும். இவங்களோட சந்தேகம் எங்களோட லைஃப்பை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட நேரடியாக பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு வர சொன்னேன். வேணா கேஷவ், நம்மளால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேணாம், போயிடலாமா? ஏ சரு ப்ளீஸ், நம்ம பேசுறதுல யாரும் தப்பும் கிடையாது. சரு சொல்றத கேளு. வேணா வா, போலாம். இல்ல சரு, துளசியை காப்பாத்துறதுக்காக நீ எல்லா உண்மையும் மறைச்சனாலதான் இவ்வளவு பிரச்சனை. எல்லாத்தையும் வெளிப்படையா இப்பவே பேசிடலாம். ஆபரேஷன் பண்ணாதான் நோய் குணமாகும்னா நாம வழியை பொறுத்துட்டு தான் ஆகணும். துளசி எந்த அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்காங்கன்னு அவர்கிட்ட நீயே சொல்லு. தமிழ், துளசி அன்னைக்கு நைட்டு சாரு வீட்டில் தங்கினாங்கல்ல, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சாரு கிட்ட கேளுங்க. அப்போ தான் துளசி ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். சொல்லு சார்,
துளசி மேல உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தா அவங்க மெண்டல் ஃபீல் என்ன அவங்க மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீ அவர்கிட்ட சொல்லு. சாரு என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, விடுங்க. ஏய், நீ இப்ப என்ன பிரச்சனை சொல்ல போறியா இல்லையா? சாரு 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 நில்லு சாரு, என்னாச்சுன்னு கேக்குறல சொல்லு சாரு. சாரு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? துளசி என்கிட்ட வந்து நான் பழுசெல்லாம் மறந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு வந்து ஒரு சாதாரண தலைவலிக்காக அவங்க துடிச்சு போயிட்டாங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னப்போ நான் அவங்கள நம்பினேன். ஆனா அவங்க மாறல. உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகல. உன்ன மாதிரி ஒரு அனாதை எல்லாம் என் புருஷன் மேல ஆசைப்படுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்க என் முகத்தை பார்த்து கேட்டப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. பெத்தவங்க யாருன்னு தெரியாதவதான். ஆனா இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்படுற அளவுக்கு தப்பான பொண்ணு இல்லங்க. காசு இருக்கிற திமிரல என் புருஷனை வளைச்சு போட பாக்குறியே. நீ எல்லாம் தப்பான தாய்க்கு தான் பொறுத்திருப்பேன்னு துளசி சொன்ன போய் என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. எங்க அம்மா எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதுங்க. ஆனா சத்தியமா நான் தப்பான பொண்ணு இல்லங்க. தெரிஞ்சோ தெரியாமல்ந்தேகப்படுறதுதான் வேதனையா இருக்கு. விட்டு வேலைக்கு போயிடு, அப்படி இல்லன்னா உன்னை கொண்டுடுவேன்னு என்ன மிரட்டுறாங்க. நாலு பேரை கூட்டி வச்சு உன் மரியாதையை கெடுத்துருவேன்னு என்ன திட்டுறாங்க. அவங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரலங்க. என் தூக்கம், என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போச்சுங்க. அடி பாவி, யாரால அடி தூக்கம் போச்சு? என் நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம பொய்யா பேசிட்டு இருக்க. உன்ன துளசி, என்ன பைத்தியமா? ஏன் அப்படி காட்டு மிராண்டி தரமா நடந்துக்கிற? இவதான் இவதான் அப்படி நடந்துக்கிற, போய் பேசுற இவதான் பைத்தியம் போலி நடந்துக்கிற. நான் என்ன எடுத்தனும் முதல்ல அவளை அடங்க சொல்லுங்க. உங்களை விட்டு கொடுத்துட்டு போனா அவதான் சொன்னா படிக்க பணம் தர புருஷனை விட்டு கொடுன்னு ரொம்ப கேவலமா பேசினா உண்டையிலேனு கேளுங்க. ஐயோ, உங்க போய் சொல்றாங்க. ஏய், யாடி போய் சொல்றது? தேவலமா ஏதாவது பேசி டென்ஷன் பத்தாத. ஐயோ, சத்தியமா சொல்றீங்க? அவதான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படி நம்புறது? சாரு, நீ என்ன பேசணும் கால கேட்டதுக்கு நாங்க எதுவும் பேசல, வெறும் போட்டோஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தோம்னு சொன்னால. சாரு பேசுறது உண்மைனா நீ அதை கிட்ட மறைச்ச. சாரு தான் பேசியிருந்தானா? ராத்திரி உனக்கு தானே தூக்கம் இல்லாம இருந்திருக்கணும். ஆனா தூக்கம் இல்லாம இருந்தது சாரு. அப்ப நீ தானே பேசிருக்க? ஏன் புரியாம பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போட்டு என் பேரை கெடுக்கறாங்கன்னா நீங்களும் ஏன்? சீக்கிரம் நிறுத்து. நான் ஒன்னும் புரியாம எல்லாம் பேசல. உன் உள் மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்கன்னு சொல்றீங்க. கேசவ் பண்ண தப்புனா உன்னை வந்து பாத்துட்டு போடான்னு சொன்னீங்க, அதையும் என்கிட்ட மறைச்ச. Thank you.
பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம மாதிரி நடிக்கவா செய்ற? என்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட நடிச்சிட்டு இப்ப அவங்களே தப்பு சொல்ற. ஒண்ணு தமிழ் ஒரு நிமிஷம் வாங்க. நீ பாருங்க தமிழ், இப்ப துளசி மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. துளசி சாருவ சந்தேகப்படுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்ல, சூழ்நிலை அவங்களை சந்தேகப்பட வச்சிருக்கு. துளசி என்னதான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன ஒரு தாழ் மனப்பான்மை இருக்கு. ஏன்னா துளசியை விட சாரு வசதி அனுப்ப. தப்பா நினைக்காதீங்க, அழகுல கலர்ல நடந்துக்கிற முறையில எல்லா விதத்திலையும் சாரு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருக்கா? உங்களுக்கும் சாருக்கும் வேற ஏற்கனவே நிச்சயமா இருக்க. அதான் உங்க மனசு சாரு பக்கம் திரும்பிடுமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. துளசி மட்டும் இல்ல, அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் சந்தேகம் வர்றது ஏற்கதான். ஆனா துளசியோட சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சொல்லு கேஷவ், அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லு. இல்ல சாரு, இனிமே நீயும் நானும் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. தமிழ், ஆரம்பத்துல துளசி மனசுல இருந்த சாதாரண சந்தேகம் இப்ப அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுகிட்டு இருக்க. இப்ப அவங்க சாருவை மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு எதிராக எல்லாரும் சதி பண்ணுறதா நம்புகிறாங்க. அவங்களோட சந்தேகம் மனநோயாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம் பண்ண வேண்டியது இமீடியட்டாக அவங்கள ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்டணும். தமிழ், டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க, தப்பாக நினைப்பாங்க. கெசவ், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்டுற அளவுக்கு அவளுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ், உண்மைதான். ஆனால் அவங்க கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதை நீங்களும் நானும் பேசி சரி பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கங்க. டாக்டர் கிட்ட ரெண்டு சிட்டிங் கவுன்சிலிங் உட்காந்தா போதும். துளசியோட எல்லா சந்தேகத்தையும் டாக்டர் கிளியர் பண்ணிடுவார். தமிழ், இதை சொல்ல எனக்கே வருத்தமாக தான் இருக்கு. நீங்களும் துளசியும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். எனக்காக, சாருவோட நிம்மதிக்காக அவங்கள ஒரே ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஒருவேளை டாக்டர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவங்கள ஒரு முறை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுதான் அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு எனக்கு படுது. என்ன சொல்றீங்க? சரி, பாப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க நடந்ததெல்லாம் இங்கேயே மறந்துடுங்க. இதை வச்சு துளசி கிட்ட வீட்டுக்கு போய் சண்டை போடாதீங்க. சரி, பண்ணல. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். கேசவ், சாரு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். துளசிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அவளால் எந்த பிரச்சனையும் வராது. இது தமிழ், அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் துளசியோட சந்தேகம் தேர்ந்து எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகினா அதுவே போதும். ஓகே கேசவ், நான் கிளம்புறேன். ம், பாய் சாரு. துளசி வா, போலாம். அவங்க என்ன சொன்னாங்க? துளசிக்கு தான் பைத்தியம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல வா. கொய்யே விடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் நம்மள பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சிக்காம சொன்னதுக்குலாம் தலையாடிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? சீ, இப்ப வாய் முடியல இல்லையா? யாரு பிரிக்க பிளான் பண்றாங்க, யாரு சரியா இருக்காங்கன்றத எனக்கு தெரியும். நீ அமைதியா கூட வர வா. பிளான் பண்ணி நீ ஏமாத்திட்டல. துளசி, நீ நல்லா இருக்க மாட்டடி. ஏ பாவம், உன்ன சும்மா விடாத. நீ நல்லா இருக்க மாட்டடி, நீ நாசமா போய்டுவா. வாய் மூடு, புரியல இல்லையா? வா. இப்போ உனக்கு சந்தோஷமா? வந்த இடத்துல உன் கிறுக்குத்தனத்தை காட்டி என் மானத்தை வாங்கிட்டியா? போ, போய் நிம்மதியாரு. எனக்கு அங்க வந்து கோவத்துக்கு சப்பு நாள் ஆரஞ்சு போடி ஊருக்குன்னு தருத்தி அமைச்சிருக்கணும். ஆனா சாரது என்னால பிரச்சனை வேணா அப்படின்னு சொல்லி என் கையை கட்டி போட்டா. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கடி. என் மூஞ்சில முழிக்காத போ.
சொல்லுங்க சாரு எதை சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு வேதவா டேய் அவளை பத்தி நீ பேசாத அவளை பத்தி பேசிறது உங்களுக்கு அருகதே கிடையாது இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அவ மேல எவ்வளவு அக்கறை பேசுறா அதான் நீ பொண்ணு ஆனா நீ ச்சே சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு ஐயோ கடவுளே ஏன் புரிஞ்சிக்காம பேசுறீங்க கேஷவ் இங்க வந்து சாரு பத்தி தப்பா பேசுறது எல்லாமே உண்மைங்க இப்போ உங்க முன்னாடி எல்லாத்தையும் மாத்தி பேசி என்ன பைத்தியமாக்குறாங்க போதும் நிறுத்து இதுக்கு மேலயும் பொறுமையா சோதிக்காத நீ மட்டும் தான் தெளிவா இருக்க மத்தவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க ஏமாத்துறாங்க ஃப்ராட் சீட் இல்ல சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம் கேசவ் எதுக்கு அந்த மாதிரி பண்ணனும் என்ன நீங்க வெறுக்கணும் உங்க கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டுருக்காங்க அது தெரியாம அந்த கேசவ் பேச்ச நம்பி நான் ஏமாந்துட்டேங்க அதுதாங்க நிஜம் என்ன நம்புங்க போதும் சுவாமி உன்னை நம்பினதெல்லாம் போதும் உன்னை நம்பி தான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேனே எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க இவள அங்க கூட்டி போறதா ஏதாவது பிரச்சனை பண்ணி தொலைப்பான்னு நான் அதை கேட்காம உமா நம்பிக்கை வச்சு கூட்டி வந்த பத்தியா என் புத்திய எதால வேணா அரிச்சிக்கலாம் அப்போ கேசவும் சாரும் எதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்க உங்க பொண்டாடி பேச்ச நீங்க நம்ப மாட்டீங்கல்ல எப்படி நம்புறது சாரு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி அவ மேல தப்ப இல்லன்றத கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டா ஆனா நீ என்ன பண்ண நான் அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அவளுக்கு தலைவலி வந்தா கூட என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு என்கிட்டயே டிராமா பண்ணிய உன்னை எப்படி நம்புறது ஆக மொத்தம் நீ பெங்களூர் கிளம்பி வந்தது சாரோட பேரை கெடுக்குதான்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உன்ன மாதிரி ஒருத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே அது நினைச்சாலும் எனக்கு அருவறுப்பா இருக்கு போது நிறுத்துங்க நீங்க அருவறுப்பா பார்க்க வேண்டியது என்ன இல்ல அவள இன்னொருத்தி புருஷ மேல ஆசைப்பட்டு அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காள அவகிட்ட போய் சொல்லுங்க பார்க்க அருவறுப்பா இருக்குன்னு